சொன்னதெல்லாம் அறிவின் எல்லைக்கு வந்து நம்ம கான்சியஸா டிசைட் பண்றது, வர்ற எமோஷனுக்கு ரியாக்ட் பண்றதுங்க. வேற சில விதமான எமோஷன் வரும். இப்போ சில பேர் பாம்பை கண்ட உடனேங்க சடனா ரியாக்ட் பண்ணி அலறி அடிச்சு ஓடிடுவாங்க. என்ன எங்க இருக்கிறோம் அப்படின்னு யோசனை கூட பண்ண முடியாத நேரத்துல நம்ம ஒரு அன்கான்சியஸாவே நம்ம டிசைட் பண்ணி அந்த எமோஷன் பயம் வந்தோடனே நம்ம அலறி அடிச்சு ஓடுறோங்கய்யா. அந்த மாதிரி அந்த எமோஷனுக்கும் அன்கான்சியஸா வந்து அன்கான்சியஸா ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணப்புறம்தான் ஒரு தூரமான இடத்துக்கு போனப்புறம்தான் ஓ அதங்க பாம்பு வந்துச்சு நம்ம ஓடி போயிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு கான்சியஸ் மைண்டுக்கே வருதுங்க, நம்ம அறிவுக்குகே எட்டுதுங்க. சோ அந்த மாதிரி உணர்ச்சிகளை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதேமே கூட என்னன்னா நமக்கு வந்து எவ்வளவு வகையிலும் நமக்கு வந்து அவர் புரிஞ்சு பாம்பு தெரிஞ்சதுனால நம்ம தப்பி விடணுங்கிற ஒரு எமோஷன் தான் நமக்கு வந்துருது. பாம்புங்கிறது தெரிஞ்ச உடனே தானே தப்பி வர நமக்கு ரெகனைஸ் பண்றோம்ப்பா. ரெகனைஸ் பண்ணாம நமக்கு அந்த மாதிரி எல்லாம் தப்பி விடணும். பாம்புனே ரெகனைஸ் பண்ணலாம் எப்படி தப்பி ஓடி தப்பி ஓடணும். சப்போஸ் வந்து நாம உட்கார்ந்துருக்குறோம், நாம உட்கார்ந்துருக்கிறதே ஒரு பாம்பு மேலே உட்கார்ந்துருக்குறதுன்னா நாம ஏதோ மெத்தப்படலாம் நினைச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தப்பி விடணுங்கிற ஃபீலிங்கே இருக்காது. பாம்புனே தெரிஞ்ச மாற்றத்துல நம்ம வந்து தப்பி சொல்லப்போனா உண்மையிலும் மெத்தையா கூட இருக்கும். பாம்பா இல்லாம மெத்தையா கூட இருக்கும். பாம்பு வந்து பாம்பு மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்பட்டுனாலே உடனே தப்பி விட பண்ணி நம்ம வந்து கான்சியஸா தான் வருது. பட் இருந்தாலும் அது ரொம்ப குயிக்கா குயிக்கான நடவடிக்கையாது. அப்ப இது வந்து முழுக்க அன்கான்சியஸ் சொல்ல முடியாது, கான்சியஸ் தான். இப்ப சொல்ல போனா இப்ப அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு நீச்சல் பழகிட்டீங்கன்னா நீச்சல் வந்து உங்க சிஸ்டத்தோட சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் நீங்க வந்து கான்சியஸ்ல தான் நீச்சல் பழகிறோம். நீச்சல் அடிக்கிறது உங்க சிஸ்டத்துல அது இருக்கிறதுனால அது எவ்வளவு ஒரு இன்பிட்டா இருக்கிற மாதிரி அது செயல்படாது. அந்த மாதிரி அது உங்க சிஸ்டத்துல சேர்ந்துடுது. அப்படி உங்க சிஸ்டமே அப்படி செயல்படுத்துற மாதிரி இதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கூட சில ரியாக்ஷனுக்கு நம்ம சிஸ்டத்துல சில இதெல்லாம் நம்ம நாமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில இன்புட்டா சில அம்சங்களை நம்ம உருவாக்கி இருந்திருக்கலாம். அப்படி அந்த உருவாக்கி இருந்திருக்கிறதும் அந்த நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஒன்று ஜாயின் ஆகும், கைகொள்ளும். அப்ப நம்ம இப்படி தப்பி ஓடுறதுக்கு அதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. எப்படி தப்பி ஓடலாங்கிறது நமக்கு அந்த ஒரு இன்புட்டா இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரி கொஞ்சம் நீச்சல் போலன்னு நம்மளோட சேர்ந்துக்கிட்ட மாதிரி எப்படிலாம் தட்டோடலாங்கிற மாதிரி இல்லாதான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பாடியோட சேர்ந்துக்கிறது பண்ண மாதிரிலாம் அந்த பாடி வந்து அதையும் தெரியும். ரெண்டும் இதுவும் சேர்ந்துடும். நாம கான்சியஸாவும் முடிவு பண்றோம். அந்த சில இதெல்லாம் இன்பில்ட்டா நம்ம வந்து சில இதெல்லாம் அமைச்சுக்கிறோம். நம்ம பாடியில எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்தோம் அதெல்லாம் நம்ம அமைச்சு வச்சிருந்துருக்கோம். நம்ம நிறைய அந்த அமைச்சு வச்சிருக்க அமைப்பும் செயல்படும். நன்றிங்க. எனக்கு ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி ரிலேட்டட் தோணுதுங்கய்யா. இப்ப சில சின்ன குழந்தைகள்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசெல்லாம் பாம்பு வந்துச்சுன்னா அது ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஒரு டாய் மாதிரி விளையாடுறாங்க. அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் கூட தெரிய மாட்டேங்குது. ஆனா பெரியவங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் அது அந்த பயம் எப்படியோ வந்துருதுங்க. பாம்புன்னு வந்தாவே அல்லது ஒரு பள்ளி அல்லது ஓனான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுனாவே ஒரு பயம் கண்டிப்பா வந்துருதுங்க எல்லாருக்குமே. பாம்பை கண்டா படையும் நடுங்கும்னு சொல்ற மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பாம்புன்னா பயம் இருக்கு. ஆனா பல குழந்தைகளுக்கு அந்த பயமே இல்லாம அது ஒரு பொம்மை மாதிரி கூட அதை நினைச்சு விளையாடலாங்கய்யா. அப்ப அந்த பயங்கிறது இந்த ஒரு விஷயத்துல எப்படிங்க அது நம்ம அறிவு வளர்றதுனால வருதுங்களா? நம்ம அறிவு வளர்றதுனாலதான் நமக்கு அதை பத்தி இது வருது. ஏன்னா அதாவது அந்த குழந்தைக்குமே கூட அதுக்கு பயப்படுற மாதிரி ஏதாவது அம்சம் பயப்படுறோம். மற்றபடி விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா விளையாட ஆரம்பிச்சிடும். அதுவுமே கூட சிலதுகளை கண்டு பயப்படும், சிலதுகளை கண்டு பயப்படாது. இப்ப மிருகங்களும் பாத்தீங்கன்னா சில மிருகங்கள் பூனையோ அல்லது நாயோ கூட பாம்பு கண்டு ரொம்ப எச்சரிக்கையா தானே இருக்க சண்டை போடுறது பாத்திருக்கீங்களா? இந்த வீடியோல தான் சில போட்டுருக்குறாங்க. ஏன்னா அது விஷங்கிறது அது இது எந்த புக்கில் கூட படிச்சது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இது வரைக்கும். அது வந்து பாம்பு வந்து அது கடிபிடித்த அதுக்கு அனுபவமே இருக்காது. ஆனா இருக்கும் அதுக்கு அது விஷங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து கரெக்டா வந்து அது வால் பக்கத்துல தாக்குறதுடைய தலைப்பகுதியில தாக்கவே இல்லை. மேலும் சொல்லணும்னா அதுக்கு பாய்சன் இருக்குங்கிறது அதுக்கு எப்படியே தெரிஞ்சது. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கடிச்சு குதிர அளவுக்கு அதுக்குடைய வாயெல்லாம் ஒன்றும் பெரிய பலவமான வாயு கிடையாது. நம்ம பாம்புக்கு வந்து வாயை கண்டு பயப்படுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. விஷத்தன்மை இருக்குங்கிறது அதுக்கு கரெக்டாக தெரிஞ்சது. அந்த பக்கத்துல நம்ம கிட்டு போயிடக்கூடாது, நம்மளை கடிச்சு கொண்டு விடுங்கிறது இருக்கு. அப்ப அந்த விஷத்தை இது பண்றதுக்கு அது எப்படியோ இந்த மிருகங்கள் ரொம்ப சண்டை போடுறத பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு.
நீச்சல் வந்து நாம பழகி நம்ம சிஸ்டத்துல சேர்த்துற மாதிரி பாம்பை கண்டு பயக்கப்படணும்னு எல்லா உயிரினங்களோட சிஸ்டத்துல பிறகுறப்ப சொன்ன மாதிரி பிறக்கும் போது அது ஏதோ அந்த ஜெனடி ஃபேக்டர்க்கு கலந்து கொடுத்து அறிவுமே கிடையாது பாத்தீங்களா. நம்ம வந்து பாம்புகிட்ட கடிபட்டு இறந்து போனதெல்லாம் பார்த்துருக்கவே பார்த்திருக்காது. புதுசா முதல் முதல்ல பாம்பு பார்த்ததுனால கூட எச்சரிக்கையா நடக்குது, அந்த வாங்கிட்ட போயிடக்கூடாதுங்கிறது தெரியுது. வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி எல்லாமே அந்த அது வந்து வாய்க்கு அந்த மாதிரி எல்லாம் பயப்படுறது இல்லையே, அவாய்ட் பண்றது.